إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد ஒட்டுமொத்த படைப்பினங்களின் படைப்பாளனான அந்த ஒரே அல்லாஹ் மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் கூறுகின்ற நேர்வழிகாட்டலிலே மூன்று வசனங்கள். இந்த உலகிலே மனிதன் வாழுவதை பார்க்கின்றோம். எதற்காக மனிதன் வாழுகின்றான்? மனிதன் என்னதான் செய்ய வேண்டும்? இன்றைய இந்த தினத்திலே படைத்தவனை தொழுது புத்தாடைகள் அணிந்து விதம் விதமாக எமக்கு விருப்பமான உணவுகளை சமைத்து உண்ணுவதற்கான ஒரு தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். படைத்தவனும் மனிதனை பார்த்து என்ன சொல்லுகின்றான் என்றால், குழு வஷ்ரபு, உண்ணுங்கள், தாராளமாக நீங்கள் பருகுங்கள். ஒவ்வொரு மனிதரும் ஜிங்களும் நாம் விரும்புகின்றோம் அல்லவா? நன்றாக உடுத்த வேண்டும், நன்றாக உண்ண வேண்டும், நன்றாக அருந்த வேண்டும் என்று விரும்புகின்றோம் அல்லவா? இயற்கை வழிகாட்டலாகிய படைத்த அல்லாஹ் தாராளமாக உண்ணுங்கள், தாராளமாக பருகுங்கள் என்று சொல்லுகின்றான். அதே போன்று மனித வாழ்விலே இருக்க வேண்டிய மற்றொரு பகுதி, வெறுமனே உண்ணுவதும் குடிப்பதும் தான் வாழ்க்கை என்றால் எமக்கும் மிருகங்களுக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது. எந்த வரம்பும் இல்லாமல் நாம் வாழுவதென்றால் எமக்கும் மிருகங்களுக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது. மிருகங்களோடு சமமாகுவதை எந்த ஒரு மனிதனாவது விரும்புவானா? ஒட்டுமொத்த படைப்பினம், அதிலே மனிதன் என்ற இந்த படைப்பினம், இவன் மிகச் சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றான். மனிதனுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கண்களால் காணுகின்ற இந்த உலக வாழ்க்கை இன்பமயமாக இருக்கின்றதல்லவா? இதனை ஒரு முன்னுதாரணமாக கொடுத்து இதனை விட சிறந்த ஒரு வாழ்வு, அதே போன்று இந்த உலக இன்பங்கள் துண்டிக்கப்படுகின்றன, மரணத்தை ஒவ்வொருவனும் சந்திக்கின்றான். இந்த மரணம் இல்லாத ஒரு இன்பமான வாழ்க்கை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் விரும்புவோம். இந்த சுருக்கத்தை தான் மனிதனுக்கு மனிதனை படைத்தவன் கூறுகின்றான். ஆனால் ஒட்டுமொத்த மனிதர்களும், குறிப்பாக படைத்தவனை நம்புகின்றவர்கள் கூட, மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும், என்ன இலட்சியம் இருக்க வேண்டும், கண்களால் காணுகின்ற இந்த வாழ்க்கையிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் என்ற தெளிவில்லாமல் இருக்கின்றார்கள். இன்றைய இந்த மகிழ்ச்சியான தினத்திலே சுருக்கமாக, ஆனால் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய விடயத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகின்றேன். ஒரே படைப்பாளனான அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் 7வது அத்தியாயத்தின் 31 முதல் 33 வரைக்குமான மூன்று வசனங்கள், இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாகிய இந்த இஸ்லாம் உலகிலுள்ள மனிதர்கள் வாழ்க்கையை மூன்று விதமாக புரிந்திருக்கின்றார்கள். நன்றாக நாம் இது பற்றி கவனம் செலுத்தி சிந்தையில் எடுத்தால் ஒரு மிக இன்பமான வாழ்வை இப்போதே நாம் ஆரம்பிக்கலாம். ஒரு சாரார் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்காது துறவரம் என்ற மனிதன் விரும்புகின்ற அத்தனையையும் ஒதுக்கிவிட்டு காடுகளுக்கு செல்ல வேண்டும் அல்லது தனித்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது மனிதனுக்கு பொருந்துமா?
மற்றொரு சாரார் இதற்கு நேர் எதிராக படைத்தவன் கிடையாது, எல்லா படைப்பினங்களையும் போன்று நாம் விரும்பியதை உண்ணலாம், விரும்பியதை குடிக்கலாம், விரும்புவது போன்று ஆடை அணியலாம், ஏன் விரும்பினால் ஆடை அணியாமலும் வாழலாம், எந்த வரம்பும் கிடையாது. இந்த உலகத்திலே அத்தனை இன்பங்களையும் நாம் அனுபவிப்பதுதான் வாழ்க்கை என்று மற்றொரு கூட்டம் நினைக்கின்றது. இந்த இரண்டிற்கும் மத்தியில் மனிதனுக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படாத விதத்திலே இந்த உலக வாழ்விலே ஒரு மனிதன் எப்படி பயணிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டல் தான் இந்த இஸ்லாமாகும். எனவே இந்த 31வது வசனம் எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், ஆதமுடைய மக்களே, நீங்கள் படைத்தவனை வழிபடுகின்ற போது, வணங்குகின்ற போது, தொழுகின்ற போது உங்களுக்கு அலங்காரமாக தந்திருக்கின்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அழகான உடுப்பை நாம் விரும்புகின்றோம் அல்லவா? உண்மையான படைப்பாளனும் அதனைத்தான் சொல்லுகின்றான், ஆடை என்பது உங்களுக்கு அழகானது, மனிதனுக்கு தேவையானது. எனவே குறிப்பாக நீங்கள் தொழுகின்ற போது, படைத்தவனை வணங்குகின்ற போது ஆடை அணிந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லுவதற்கு காரணம் ஒரு கூட்டம். முதல் சாரார் நாம் கூறினோமே, இந்த துறவரம் என்பது ஆடைகளை துறக்கின்றவர்கள் கூட இருக்கின்றார்கள், அதுதான் சிறந்தது என நினைக்கின்றார்கள், தவறானது. மிருகங்களிலிருந்து வித்தியாசப்படுகின்ற முக்கிய ஒரு விடயம், மனிதனுக்கு ஆடை தேவை. அதன் பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், குழு, தாராளமாக உண்ணுங்கள், வஷ்ரபு, தாராளமாக அருந்துங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்வோரை படைத்தவன் விரும்புவதில்லை என கூறுகின்றான். இங்கே படைத்த அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு அழகாக அல்லாஹ் உலகத்தை படைத்திருக்கின்றான், உலகில் உள்ள ஆடையும் உணவுகளும் எங்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது. இந்த அழகுகளை அனுபவிக்காமல் இவற்றை துறந்து செல்வதென்றால் படைத்தவன் எதற்காக இவற்றை படைத்தான்? எனவே துறவர வாழ்க்கை என்பது மனிதனுக்கு பொருத்தமானதல்ல. இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கின்ற நிறைய படைப்புகள் மனிதனுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்கின்றது, மனிதனுக்கு அழகாக தோன்ற காட்சி அளிக்கின்றது. இவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டு வாழ்வதென்றால் இந்த உலகின் நோக்கம்தான் என்ன? எனவே நாம் நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில் நாம் நேரடியாக இன்பங்களை பார்க்கின்றோம். இந்த இன்பங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட்டு என்றென்றும் இந்த இன்பத்தோடு வாழுவதை நிச்சயமாக நாம் விரும்புவோம். இப்போது உலக வாழ்வை இதிலே முக்கிய இரண்டு விடயங்களை அல்லாஹ் கூறினான், ஒன்று உண்ணுவது, மற்றொன்று பருகுவது. இதனோடு சேர்த்து அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதியிலே மனிதனுக்கு மிகச் சிறந்தது என்று கருதப்பட்ட அந்த ஆடைகளை துறந்து விடுவது, அது மிக பிழையானது என்றுதான் படைத்தவன் கூறுகின்றான். அழகான ஆடைகளை அணியுங்கள், அதனை கூடாது என கூறியவர்களை நோக்கி கேட்கின்றான், படைத்த அல்லாஹ் உங்களுக்கு அலங்காரமாக தந்திருக்கக்கூடிய இந்த ஆடைகளை, இது ஹராமானது, பொருத்தமற்றது என்று உங்களுக்கு யார் கூறுகின்றார்கள்? அணிகின்ற ஆடைகளாக இருக்கலாம்,
அதே போன்று உணவுகளிலே சிறந்த உணவு. இப்போது இந்த உலக வாழ்வின் சுருக்கத்தை படைத்தவன் கூறுகின்றான், படைத்தவனை நம்பி அவனது வழிகாட்டலில் வாழுகின்ற புத்திசாலிகள், அதாவது விசுவாசம் கொண்டவர்கள், உலகிலே அவர்களுக்கு இவ்வாறு அழகிய ஆடைகளையும் நல்ல உணவுகளையும் வழங்கியிருக்கின்றான். மரணத்தின் பின்னரான வாழ்க்கையிலே இதே இன்பம் யாரெல்லாம் படைத்தவனை விசுவாசித்து அவனது வழிகாட்டலில் வரம்புகளில் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என கூறுகின்றான். அப்படி என்றால் இந்த உலக வாழ்வை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது ஒரு சாம்பிள் என்று சொல்வார்கள், ஒரு உதாரணமாக இந்த உலக வாழ்வு தரப்பட்டுள்ளது. சிறந்த ஆடைகளை அணிகின்றோம், நினைத்த இடங்களுக்கு பயணிக்கின்றோம், விருப்பமான உணவுகளை உண்ணுகின்றோம், விருப்பமானவற்றை குடிக்கின்றோம். இவ்வளவிலும் இந்த இன்ப வாழ்க்கையை தந்த படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பது ஒரு பகுதி. இதனைத்தான் படைத்தவனை தொழுகின்ற போது நீங்கள் விரும்புகின்ற அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என கூறுகின்றான். மற்றொரு பகுதி, படைத்தவனுக்கு நன்றி செலுத்தி அவனை வணங்குவது ஒரு பகுதி, இது மனிதனும் ஜின்களும் கட்டாயம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் மனிதர்களாகிய எமக்கு என்ன இருக்கின்றது? இதனைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், தாராளமாக உண்ணுங்கள், தாராளமாக பருகுங்கள், அழகிய ஆடைகளை நீங்கள் அணியுங்கள், அவற்றை அனுபவித்துக் கொண்டுதான் இப்போது உலகிலே வாழுகின்றீர்கள். இந்த உதாரணத்தை நினைத்து அதே நேரத்தில் இந்த இன்பமான வாழ்வு நிலைப்பதில்லை என்று அனைவருக்கும் தெரியும். என்றோ ஒரு நாள் மனிதன் மரணிக்கின்றான். இப்போது இந்த இன்பம் நிலைப்பதற்குரிய ஒரு முன் உதாரணமாக உலகிலே ஒரு வாழ்வை பார்க்கின்றீர்கள். இதே வாழ்வு உங்களால் கற்பனை பண்ண முடியாது, இதனை விட சிறந்த வாழ்வு இருக்கின்றது, எனவே அதற்காக செயல்படுங்கள் என்பதுதான் இந்த உலக வாழ்வு சொல்லுகின்ற தத்துவம். அப்படி என்றால் இப்போது நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள் உணவாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், ஏனைய சுதந்திரங்களாக இருக்கலாம், இதுவே இன்னும் அதிகரிக்கப்பட்ட இன்பங்களோடு நிலைத்திருக்கும் என்றால் அதனை நாம் விரும்ப மாட்டோமா? நிச்சயமாக விரும்புவோம். அப்படியான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதனை அறிந்து செயல்படுவதுதான் மனிதன் என்ற படைப்பின் மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான அழகான விடயமாகும். எனவே மனிதனுக்கு சொல்லப்படுகின்ற வாழ்க்கையில் மனிதன் விரும்புகின்ற ஆடை உணவு போன்ற நல்லவற்றை படைத்தவன் ஹராமாக்கவில்லை. யார்தான் அதனை ஹராமாக்குகின்றார்கள் என்று அல்லாஹ் எச்சரித்து கேட்கின்றான். அதன் பிறகு மனிதனுக்குரிய ஒழுங்கை அழகாக ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான். படைத்த அல்லாஹ் இஸ்லாம் என்ற இப்போது அனுபவிக்கின்ற இன்பத்தை நிலையாக இன்னும் அதிகரிக்கப்பட்ட இன்பமாக உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தடை செய்கின்றான் என்றால், இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ், மானக்கேடான விடயங்கள், அது வெளிப்படையானதாக இருக்கலாம், மறைமுகமான மானக்கேடான விடயங்களாக இருக்கலாம், அதே போன்று வல் இஸ்ம், படைத்தவனுக்கு அவன் விரும்பாத செயல்கள், அவன் தடுத்த செயல்கள், அதே போன்று பிறரது உரிமைகளிலே வரம்பு மீறுவது மனித உரிமை என்று சொல்வார்கள். மனிதன் அல்ல, ஒவ்வொரு விலங்கிற்கும் உரிமை இருக்கின்றது என்று படைத்தவன் அழகாக சொல்லுகின்றான். ஜீவ காரூண்யம் என்று கூறுவார்கள்.
படைப்பினங்கள் உயிரினங்கள் மீது, அது நாம் வெறுக்கின்ற ஒரு நாயாக கூட இருக்கலாம், பன்றியாக இருக்கலாம், உயிரினங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதும் படைப்பவனுடைய வழிகாட்டல். எனவே இந்த இஸ்லாம் மூலம் அடிப்படையிலே படைத்தவனை தொழுது அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இது கடமையானதாகும், மனித வாழ்விற்கு இந்த உலகிலும் அவசியமான அவன் தடுத்த விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அவன் எவற்றை தடுக்கின்றான் என்றால், மனிதனுக்கு கெடுதியை தரக்கூடியது மானக்கேடான விடயம், உதாரணமாக விபச்சாரம் என்பது எந்த ஒரு சோடியும் அவர்கள் தன்னுடைய சோடி விபச்சாரம் செய்வதை எவரும் விரும்புவதில்லை. அது மட்டுமல்ல, அது மானக்கேடான விடயமாக இருக்கின்றது. மனிதனுக்கு மானம் மரியாதை முக்கியமானது அனைவரும் அறிந்திருக்கின்றோம். எனவே இஸ்லாம் என்ற கொள்கை மூலம் ஒரே படைப்பாளனான அல்லாஹ் எதனை தடுக்கின்றான் என்றால், இவ்வாறு மனிதனுக்கு அவமரியாதையை தரக்கூடியது, மானத்தை போக்கக்கூடியது, இதனை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அது வெளிப்படையானதாக இருக்கலாம், உள்ரங்கமானதாக இருக்கலாம். அதே போன்று படைத்தவன் விரும்பாதவை, பாவமானவை, அவற்றை செய்யாதீர்கள். உரிமை இல்லாமல் பிறருடைய உரிமைகளிலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். மனிதன் உட்பட ஒவ்வொரு உயிரினத்தினதும் அவற்றிற்குரிய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும் என்று படைத்தவன் கூறுகின்றான். இதனை தப்பு என கூற முடியுமா? இதிலே மிக முக்கியமானதாக, படைத்தவன் என்பவன் ஒருவன் மட்டுமேயாவான். அந்த படைப்பாளனாகிய அல்லாஹ்வுக்கு எவரையும் சமமாக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு, இன்று மனிதன் குறிப்பாக படைத்தவனை நம்பக்கூடிய சாரார் கூட ஒட்டுமொத்தமாக மிக அதிகமானவர்கள் செய்கின்ற தவறு, ஏன் படைத்தவனை ஏற்றுக்கொண்ட எமது சமூகத்தில் கூட அதிகமானவர்கள் செய்கின்ற தவறு, வஅன் தகூலு அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் எது பற்றி அறியவில்லையோ, உங்களுக்கு அறிவு கிடையாதோ, அந்த விடயங்களை படைத்தவனின் வழிகாட்டலிலே சொருகுவது, அதிலே சேர்த்து விடுவது, அவனது வழிகாட்டலின் பெயரால் அவன் சொல்லாதவற்றை செய்வது சொல்லுவது, இவைகளைத்தான் படைத்தவன் தடுத்திருக்கின்றான் என்று ஒரு அழகான வழிகாட்டலை சொல்லுகின்றான். எனவே இன்றைய உபதேசத்தின் சுருக்கம், இந்த உலக வாழ்விலே நாம் காணுவதை மறுக்க முடியாது. சிறந்த ஆடை, உணவு, பானம் போன்றவற்றை நாம் விரும்புகின்றோம். மூன்று சாரார்களிலே இவ்வளவு அழகான இன்பமானவற்றை துறந்து செல்லுங்கள் என்று கூறுகின்றவர்களும் உங்களுக்கு சரியாக போதிக்கவில்லை. அதே நேரத்தில் வாழ்விலே இலட்சியம் இல்லாமல் மிருகங்களைப் போன்று எந்த ஒழுங்கு கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரம் என நினைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று கூறுகின்றவர்களும் அறிவியினர்கள்தான். புத்திசாலித்தனமான சிறந்த வழிகாட்டல் என்பது இந்த இரண்டிற்கும் நடுவிலே, இப்போது நாம் உலகிலே வாழுகின்ற இந்த இன்பமான வாழ்க்கை, இது ஒரு முன் உதாரணமாக தரப்பட்டுள்ளது. இதனை பேணிக் கொள்வதற்கு சில ஒழுங்குமுறைகள் அவசியம் என்பதை எவரும் மறுக்க முடியாது. ஒரு உதாரணம் சொல்லுவதென்றால், இந்த உலகிலே மனிதன் நினைத்தவாறு இதிலுள்ள மரம் மட்டைகளை அழித்து மனிதனுக்கு முக்கிய தேவையான காற்றை தரக்கூடிய அந்த காற்றிலுள்ள ஆக்சிஜன் என்ற மனித வாழ்விற்கு கட்டாயமானதை தரக்கூடியது மரங்களாகும். மனிதன் வெறுமனே கண் அழகிற்காக இவற்றை மாற்றி அமைத்து மரம் மட்டைகளை அழித்து
உலகிலே வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய கட்டிடங்கள் தொழிற்சாலைகளை அதிகரிக்கின்றான். அதன் விளைவு இன்னும் சில வருடங்களில் இந்த பூமி வசிப்பதற்கே பொருத்தமில்லாத ஒரு இடமாக மாறுகின்ற ஒரு அபாயத்தை மனிதர்கள் உணர்கின்றார்கள். எனவே இஸ்லாம் மனிதனுக்கு நிம்மதியாக அவனுக்கு அவசியமான முறையிலே இப்போது வழங்கப்பட்டுள்ள இந்த அழகான வாழ்க்கையை பாதுகாக்கும் முறையில் நல்லவற்றை செய்யுமாறு ஏவி மனிதனுக்கு கெடுதி தரக்கூடியதை அல்லாஹ் தடுக்கின்றான். எந்த அளவிற்கு என்றால், எந்த தேவையும் இல்லாமல் மரங்களை கூட வெட்டாதீர்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது. எனவே சுருக்கமான இந்த உபதேசத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போது நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை இது நிரந்தரமானதல்ல என்பதை 100% நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படியானால் இதுபோன்ற இன்பமான வாழ்க்கை இதனை நாம் முடித்துக் கொள்ளுகின்ற போது, மரணம் என்ற ஒன்றை அடைகின்ற போது, அதன் பின்னரும் இதனை விட சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் வாழ வேண்டும். இதுதான் மிருகங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். மனிதர்கள் ஜின்கள் என்ற இரண்டு இனங்களுக்கு மட்டும் இந்த இலட்சியத்தை கொடுத்திருக்கின்றான். அதனை செய்வதற்கு நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இரண்டு பகுதிகளில் முதலாவது பகுதி படைத்த அல்லாஹ்வை ஏற்று அவன் காட்டிய வழிகாட்டலிலே வாழ்ந்து கொண்டு இவ்வளவு அழகாக படைத்திருக்கின்ற இந்த உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட வரம்புகளுக்குள் அவற்றை ரசித்துக் கொண்டே அந்த இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில் மனித முயற்சியின் மூலம் உருவாக்கப்படுகின்ற உணவுகள், ஆடைகள் போன்ற எந்த ஒன்றாக இருந்தாலும் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அந்த நீரை கூட வீணாக தேவையில்லாமல் வரம்பு மீறி அவற்றை நாம் அனுபவிக்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்ற சிறந்த வழிகாட்டலை அல்லாஹ் சொல்லுகின்றான். சாதாரணமாக பணமே இல்லாமல் கிடைக்கின்ற இந்த நீர், இன்று உலகத்திலே குடிநீர் இல்லாமல் சிரமப்படுகின்ற அதிகமானவர்களை பார்க்கின்றோம். எனவே இந்த உலகிலுள்ள இந்த வாழ்க்கை பல விடயங்கள் இன்பங்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்குகள் ஏற்படக்கூடாது. அந்த நலன்களின் மூலம் அதனை பயன்படுத்தி மரணம் என்ற ஒன்று தவிர்க்க முடியாததை நாம் சந்திக்கின்றோம். அதன் பின்னர் இந்த இன்பங்கள் அதிகரித்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் படைத்தவனை நம்பி அவனது வரம்புகளுக்குள் நாம் வாழ வேண்டும். அப்படி என்றால் இப்போது நாம் கண்ணால் பார்க்கின்ற, அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான உலகிலே அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான் என்று அந்த அல்லாஹ்வே கூறுகின்றான். எனவே உலகிலுள்ளவை அழியக்கூடியவையாக இருந்தாலும் அவற்றை அழகாக படைத்திருக்கின்றான். எனவே நாம் இன்றைய தினத்தில் அணிந்திருப்பது போன்று எங்களுக்கான அழகிய பொருட்களிலே ஆடை என்பது அழகானது. மானத்தை மறைப்பதற்கு கட்டாயம் அதனை பயன்படுத்த வேண்டும். ஆடை இல்லாமல் இருப்பதை சிறந்த துறவரம் என நினைப்பது அறிவீனமானது. எனவே அழகான முறையில் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இந்த வழிகாட்டலுக்குள் இந்த உலகமே இந்த அளவு இன்பமாக இருக்கின்றது என்றால், இதனை விட அதிக இன்பத்தோடு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை மரணத்தின் பின்னர் இருக்கின்றது. அதற்காக நாம் வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்ற கொள்கை மூலம் அல்லாஹ் சொல்லுகின்ற உண்மையாகும். இதனை மனித சமூகம் ஒன்றுபட்டு இந்த இலட்சியத்திற்காக இன்னும் இன்பங்களையும் ஒருவர் மற்றவருக்கான உதவிகளையும் அதிகரித்து வாழ்க்கையை இன்னும் இன்பமூட்டுவதற்காக இந்த நேர்வழியிலே இணைகின்றவர்கள், இந்த உண்மையை அறிந்து கொண்டவர்கள், ஒரு தலைமைத்துவத்தின் வழிகாட்டலிலே படைத்தவனின் அந்த
நேர்வழியை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்றால் இந்த உலகம் இன்னும் இன்பமயமானதாக, கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றதாக, மனித கண்ணியம் பாதுகாக்கப்பட்டதாக, இப்படி ஒரு மிகச்சிறந்த வாழ்வை வாழலாம் என்று இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். ஆகவே இன்றைய பெருநாள் தினத்திலே புத்தாடைகள் அணிந்திருப்பது என்பது அல்லாஹ் தந்திருக்கின்ற நலவாகும். அதே போன்று எம்மால் முடிந்த நாம் விரும்புகின்ற சிறந்த உணவுகளை உண்ணுவதற்கு ஏற்பாடு செய்கின்றோம். சிறந்த விடயம், ஒட்டு மொத்தமாக நல்ல ஆடை அணியக்கூடாது, நல்ல உணவு உண்ணக்கூடாது, உலகின் அழகுகளை ரசிக்கக்கூடாது என்று ஒருபோதும் இஸ்லாம் சொல்லவில்லை. உங்களுக்கு எவை கெடுதியை தருமோ, உதாரணமாக ஆண்களுக்கு பட்டாடை என்பது அவசியம் கிடையாது. பட்டாடை என்ற அந்த ஒரு ஆடையை தவிர்த்து விதம் விதமான நூற்று கணக்கிலே அழகான ஆடைகள் இன்று இருக்கின்றன. அவற்றை அணிந்து மகிழ்ச்சி அடைகின்றோம், தாராளமாக மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதே போன்று உண்ணுகின்ற குடிக்கின்ற நூற்றுக்கணக்கான உணவு வகைகள் இருக்கின்றன. மனிதனின் புத்தியை மழுங்கடிக்க செய்யக்கூடிய மதுபானம் ஒன்றை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். மதுபானம் என்று சொல்லுகின்ற போது இன்று நவீன மதுபானங்கள், நவீன போதைப் பொருட்கள் இருக்கின்றன. போதை தரக்கூடியதை தவிர்த்து உடலுக்கும் சிந்தனைக்கும் நலவு தரக்கூடிய அனைத்தையும் சாப்பிடுங்கள் என்று கூறுகின்றான். அதே நேரம் வெறுமனே உலகிலே இன்பங்களை அனுபவிப்பதில் மட்டும் இருந்து விடாது, இதே இன்பம் மிகப்பெரிய ஒன்றாக நிலையான ஒன்றாக கிடைப்பதற்கு படைத்த அல்லாஹ்வை நம்புங்கள். அவனது திருப்தியை அடைந்தால் இந்த வாழ்க்கையை போன்ற இதனை விட சிறந்த வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நம்பி ஒரு இலட்சியம் உடையவர்களாக வாழ வேண்டும். இவ்வாறு படைத்தவனை ஏற்று அவனது திருப்திக்காக அவனது வரம்புகளை பேணி நடப்பேன் என்ற கொள்கையிலே நுழைகின்றவர்கள்தான் முஸ்லிம்கள் ஆவார்கள். உள்ள தளவிலே அவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய உண்மையான முஸ்லிம்களாக படைத்தவனை ஏற்று அவனது வரம்புகளுக்குள் இந்த அழகிய உலகிலே இன்பங்களை அவனது வரம்புகளுக்குள் அனுபவிப்பதோடு நிரந்தர அந்த இன்பத்தை பெறுவதற்காக இலட்சியத்தோடு வாழ்ந்து மரணிக்கின்ற முஸ்லிம்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கோலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.